வணக்கம். இந்த வீடியோல ஃபெர்மி டிராக் டிஸ்ட்ரிபியூஷன் லாவை படிக்கலாம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் லா எந்த மாதிரியான பார்ட்டிகல்ஸ்க்கு அப்ளை ஆகும் அப்படின்னு சொன்னா ஃபெர்மியான்ஸ்க்கு அப்ளை ஆகும். ஃபெர்மியான்ஸ் அப்படின்னா ஐடென்டிக்கலாகவும் இன்டிஸ்டிங்கிஷபிளாகவும் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல். மேலும் இந்த பார்ட்டிகல்ஸ் பாலஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிளுக்கு உபயோகக்கூடியது. இவையெல்லாம் ஒரு செல்லில், ஒரு குவாண்டம் ஸ்டேட்ல ஒரே ஒரு செல்லு மட்டும், ஒரே ஒரு பார்ட்டிக்கல் மட்டும்தான் இருக்க முடியும். இன்னொரு பார்ட்டிக்கல் இதில் இடம்பெறாது. ஸோ அப்படிப்பட்ட இந்த பார்ட்டிகல்ஸ்க்கு எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கு கொடுக்கப்பட்டிருக்க எனர்ஜி லெவலில் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஒரு எனர்ஜி லெவல் எடுத்துக்கிறோம். இந்த எனர்ஜி லெவலில் பல்வேறு வகையான எனர்ஜி லெவல்ஸை கம்பார்ட்மெண்ட்டாக நம்ம சொல்லலாம். E1, E2 அப்படிங்கிறதுலாம் வெவ்வேறு வகையான எனர்ஜி லெவல். இந்த ஒவ்வொரு எனர்ஜி லெவலும் மேலும் பல்வேறு செல்ஸாக, பேஸ் எலிமெண்ட்ரி செல்ஸாக பிரிக்கப்பட்டிருக்குது. இந்த எலிமெண்ட்ரி செல்ஸை பற்றின நாலேஜ் நமக்கு ஏற்கனவே இருக்குது. H³ வால்யூம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லையும் தான் நம்ம எலிமெண்ட்ரி செல்ஸ் அப்படிங்கிறோம், அல்லது குவாண்டம் ஸ்டேட். இது பாலஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலுக்கு உபயோகம் அப்படிங்கிறதுனால ஒரு செல்லில் ஒரு ஃபெர்மியான் மட்டும்தான் இருக்க முடியும். இன்னொரு ஃபெர்மி அப்போ அதனுடைய N பார்ட்டிகல்ஸை விட அதிகமான, மிக மிக அதிகமான அளவில் அந்த நம்பர் ஆஃப் குவாண்டம் ஸ்டேட்ஸ் செல்ஸ் இருக்கும். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு செல்லுலேயும் ஒரு ஒரு பார்ட்டிகல்ஸை நம்மளால் போட முடியும். இத்தகைய ஒரு சிஸ்டத்தில் எப்படி இந்த மொத்த பார்ட்டிகல்ஸ் ஆனது, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அது கான்ஸ்டன்ட் தான், அந்த பார்ட்டிகல்ஸ் எப்படி இதுக்குள்ளே இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பார்ட்டிகல்ஸ் எவ்வாறு டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கம்பார்ட்மெண்ட் E1ல ஒரு N1 பார்ட்டிகல்ஸ் EG1 அப்படிங்கிற அந்த செல்ஸில் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்குங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, முதல் பார்ட்டிகல் இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்ல இருந்து எத்தனை வழிகளில் இந்த கம்பார்ட்மெண்ட்ஸில் போட முடியும், எத்தனை சாய்ஸஸ் இருக்கு அப்படின்னா G1 சாய்ஸஸ் இருக்கு. ரெண்டாவது பார்ட்டிகலை எடுக்கிறதுக்கு இது ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல். செகண்ட் பார்ட்டிகல் எடுக்கிறதுக்கு பாலஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் ஒபே பண்ணுறதுனால இந்த ஒரு செல்லு போக மீறி இருக்கக்கூடிய செல்லுக்கு தான் அப்ளிகபிள். அதில் போடுறதுக்கு மட்டும்தான் நமக்கு சாய்ஸஸ் இருக்கு. அப்போ G1-1 சாய்ஸஸ் ஆர் தேர் டு பிக் த செகண்ட் பார்ட்டிகல், டு டிஸ்ட்ரிபியூட் த செகண்ட் பார்ட்டிகல். இதேமாரி தேர்ட் பார்ட்டிகலை போடுவதற்கு இத்தனை வழிகள், ஃபோர்த் பார்ட்டிக்கலில் போடும் பொழுது இத்தனை வழிகள். இதே மாதிரியே அதில் ஒரு N1 பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னா G1-N1-1 இத்தனை வழிகளில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபஸ்ட்டு எனர்ஜி ஸ்டேட் E1-ஐ டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் கொடுக்கப்பட்டிருக்க நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் மூலமாக. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுகிறேன், G1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை G1-N1 ஃபேக்டோரியல். இதுலேயும் நம்ம முன்னாடியே படித்த மாதிரி இதெல்லாம் இன்டிஸ்டிங்கிஷபிள் அப்படிங்கிறதுனால இப்படி போட்டால் இப்படி போட்டாலோ இல்லை BCD இது மாதிரி வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஒரு மீனிங் இருக்கும். ஏன்னா இது இன்டிஸ்டிங்கிஷபிள்ங்கிறதுனால ஏதாவது வித்தியாசம் தெரிய போதா இப்படி இருக்கும் பொழுது. அப்போ இந்த மீனிங்லெஸ் அரேஞ்ச்மெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம N1 ஃபேக்டோரியல்னால திரும்பவும் ஒரு தடவை டிவைட் பண்ணிடுறோம். ஸோ தட் அத்தகைய அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு படிக்கலாம். இப்போ இது மாதிரி E1ல இருந்து EK வரைக்கும் நமக்கு நிறைய எனர்ஜி ஸ்டேட் இருக்குது. அதுலலாம் N1ல இருந்து NK வரைக்குமான பார்ட்டிகல்ஸை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அவ்வளோ பார்ட்டிகல்ஸை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கும் பொழுது எத்தனை வழிகளில் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், G1 ஃபேக்டோரியல் N1 ஃபேக்டோரியல் G1-N1 ஃபேக்டோரியல் அப்படியே போகும். N2 ஃபேக்டோரியல் G2-N2 அப் டு GK ஃபேக்டோரியல் பை NK ஃபேக்டோரியல் இது நம்ம ப்ராடக்ட் பை ப்ராடக்டை பயன்படுத்தி எழுதுறோம் அப்படின்னா I ஃபேக்டோரியல் GI-NI ஃபேக்டோரியல்னு எழுதலாம். இதுதான் நம்மளுடைய நம்பர் ஆஃப் வேஸ் இன் டிஸ்ட்ரிபியூட்டிங் த டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அமாங் த டிஃப்ரெண்ட் எனர்ஜி ஸ்டேட்ஸ். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வெவ்வேறு வகையான ஆற்றல் மட்டங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய
மூலக்கூறு பார்ட்டிகிள்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான மொத்த வழிகள் தான் இந்த டபிள்யூ. எப்பொழுதுமே நம்மளுக்கு இந்த வழி எத்தனை எந்த இதுக்கு எந்த மைக்ரோஸ்டேட்க்கு மேக்ஸிமமாக இருக்கோ அதுதான் அதனுடைய மோஸ்ட் ப்ராபபிள் மைக்ரோஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது ஈக்குவலிபிரியத்தில் இருக்குது, தெர்மோடைனமிக்கல் இதில் ஈக்குவலிபிரியத்தில் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அத்தகைய ஸ்டேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டபிள்யூ மேக்ஸிமம் அப்போ அதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணிக்குவோம். அந்த போஸ் ஐன்ஸ்டீனில் பண்ண மாதிரியே தான் இதுலேயும் பண்ண போகிறோம். அதனோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் லாக் எடுத்துக்கிறேன் இந்த ஈக்குவேஷனுக்கு. லாக் எடுக்கும் பொழுது பை ப்ராடக்ட் சம்மேஷனாக மாறிடும். லாக் ஜிஐ ஃபேக்டோரியல் மைனஸ் லாக் என்ஐ ஃபேக்டோரியல் மைனஸ் லாக் ஜிஐ மைனஸ் என்ஐ ஃபேக்டோரியல். நமக்கு தெரியும் பெரிய நம்பர் ஜி ஒன் ஜிஐ என்ஐ அப்படிங்கிறதெல்லாம். அந்த ஃபேக்டோரியலை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்டெர்லிங்குடைய அப்ராக்சிமேஷன் ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தலாம். அதை பயன்படுத்தி நம்ம இதை சுருக்கிக்க போகிறோம். ஸோ அப்போ லாக் டபிள்யூ அப்படிங்கிறது ஜிஐ லாக் ஜிஐ மைனஸ் ஜிஐ மைனஸ் என்ஐ லாக் என்ஐ மைனஸ் என்ஐ. இந்த முன்னாடி இருக்கிற மைனஸ் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஜிஐ மைனஸ் என்ஐ லாக் ஜிஐ மைனஸ் என்ஐ ப்ளஸ் ஜிஐ மைனஸ் என்ஐ, இப்படி போயிட்டே இருக்கும். இதை நம்ம சிம்பிளிஃபையும் பண்ணலாம். ஓகே, இப்போ இதுக்கு சிம்பிளிஃபை பண்ணின பிறகு இந்த ஈக்குவேஷன் ஜிஐ லாக் ஜிஐ மைனஸ் என்ஐ லாக் என்ஐ மைனஸ் ஜிஐ மைனஸ் என்ஐ லாக் ஜிஐ மைனஸ் என்ஐ. இவ்வாறு இருக்கு. நம்ம இதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் லாக் டபிள்யூ தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ வரப்போகுது. வித் ரெஸ்பெக்ட் டு என்னை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இது ஜீரோவாகிடும். என்ஐ ஒன் பை என்ஐ டிஎன்ஐ மைனஸ் லாக் என்ஐ டிஎன்ஐ மைனஸ் ஜிஐ மைனஸ் என்ஐ ஒன் டிவைடட் பை ஜிஐ மைனஸ் என்ஐ. இந்த என்ஐயை டிஃபரன் பண்ணும்போது ப்ளஸ் டிஎன்ஐ வரும். லாக் ஜிஐ மைனஸ் என்ஐ மைனஸ் என்ஐயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது ஒரு ப்ளஸ் டிஎன்ஐ. ஸோ இப்போ இதில் ஒன் ஆகிடுச்சா, மைனஸ் ஒன்று, ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ லாக் ஜிஐ மைனஸ் என்ஐ டிவைடட் பை என்ஐ டிஎன்ஐ. டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய இந்த ஈக்குவேஷனுக்கு இதுதான் நம்மளுடைய என்ன பண்ண போகிறோம், நம்ம மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்டேட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், டபிள்யூ மேக்ஸிமமாக எடுத்துக்கிறோம். அந்த டபிள்யூ மேக்ஸிமமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வி ஆர் அச்சீவிங் ஜீரோ. அப்போ இதனுடைய ஈக்குவேஷன் படி சம்மேஷன் ஓவர் ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன் டூ கே லாக் ஜிஐ மைனஸ் என்ஐ பை என்ஐ டிஎன்ஐ தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு சொல்யூஷன்ஸை லெக்ரான்ஜிஸ் அன்டிடர்மைன்ட் மல்டிப்ளையர்ஸ் மூலமாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த அன்டிடர்மைன்ட் மல்டிப்ளையர்ஸ் தான் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்டேட் கண்டிஷன்ஸ் வந்து இதுதான் EIDNI தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நம்ம அந்த அன்டிடர்மைன்ட் மல்டிப்ளையர்ஸை உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நமக்கு தெரியும் இந்த டிஎன்ஐ அப்படிங்கிறது இது இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால இதனோட ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய டேர்மை நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அதன்படி ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். ஈக்குவேஷனுடைய இந்த பக்கம் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் ஆல்ஃபாவையும் பீட்டாவையும். இந்த லாகை ரிமூவ் பண்ணுறதுக்காக ரெண்டு பக்கத்துலேயும் நான் எக்ஸ்பனன்ஷியல் எடுக்கிறேன். எக்ஸ்பனன்ஷியல் எடுக்கும் பொழுது இந்த லாக் கேன்சல் அவுட் ஆகிட்டு இந்த பக்கம் இ பவர்
alpha plus beta i nu varum ni ala different divide pannarom so that ni by ni 1 vandrum indha 1 ayum na enna panna poren equation ku andha pakkam eduthu poren eduthu pona e power alpha plus beta e i plus 1 e ku mele varala idu pakkathula irukku indha 1 nyabaga vechukonum idu apdiye divide pannikonga adhavadhu ulta pannanum ni by gi இதில 1 divided by e power alpha plus beta e i plus 1. So ni அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான அந்த number of particles distribute ஆகி இருக்கக்கூடிய அந்த distribution law இதுதான். beta னுடைய மதிப்பு as per the experimental evidence and also by the derivations we know that it is 1 by kt. அதை நம்ம substitute பண்ணோம்னா ni that is equal to gi by e power alpha plus e i by kt plus 1. இதுதான் நம்மளுடைய distribution Fermi Dirac distribution law in general for an assembly of some n fermions. இதுதான் நம்மளுடைய Fermi Dirac distribution law னு சொல்றது. இது distribution function எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படினா f of i that is equal to ni by gi that is nothing but e power alpha plus e i by kt plus 1 Fermi Dirac distribution function ரொம்ப சிம்பிள் போஸ் ஐன்ஸ்டீன்க்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்சியேஷன் இந்த இடத்துல மைனஸ் வரும் இதுவே நம்மளுடைய எம்பி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இந்த பிளஸ் ஒன்னும் மைனஸ் ஒன்னும் இந்த இடத்துல வராது இதுதான் டிஃபரன்ஸ் எம்பி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்கல்ல வெறும் இந்த ஃபங்க்ஷன்ங்கிறது 1 டிவைடட் பை e பவர் ஆல்பா பிளஸ் ei பை kt ன்னு வரும் போஸ் ஐன்ஸ்டீன்ல மைனஸ் 1 வரும் ஃபெர்மி டிராக்ல பிளஸ் 1 வரும் இது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மொத்தத்தையும் டிரைவ் பண்ணிடலாம்